ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட்: 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். இடஒதுக்கீடு என்பது பிச்சை இல்லை, அடிப்படை உரிமை என கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் 2022 ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா, விசிக தலைவர் திருமாவளவன், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சித்தராமையாவுக்கு அம்பேத்கர் சுடர் விருதை திருமாவளவன் வழங்கினார். இதேபோன்று பெரியார் ஒளி விருது, காமராஜர் கதிர் விருது, அயோத்திதாசர் ஆதவன் விருது என பல்வேறு விருதுகள் எழுத்தாளர்கள் உள்ளிட்டோருக்கு வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய அவர், பாஜகவின் உண்மையான எதிரி அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் என்றார். தொடர்ந்து பேசிய சித்தராமையா, இடஒதுக்கீடு என்பது பிச்சை இல்லை, அடிப்படை உரிமை என்றார். அதற்காகத்தான் சாதி உள்ளவரை இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என அம்பேத்கர் சொன்னதாக அவர் தெரிவித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை சிதைக்கக்கூடிய வகையில் அவர் வகுத்து தந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள். அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருவது மிகப்பெரிய ஆபத்து. இதை இன்னும் உணராமல் இருக்கிறது இந்திய தேசம், இதை இன்னும் உணராமல் இருக்கிறது உழைக்கும் வர்க்கம், இதை இன்னும் உணராமல் இருக்கிறது பெரும்பான்மை இந்து சமூகம். ஆட்கள் தேவை, ஏஆர்எம்பிஎஸ் முறையில் வீட்டிலிருந்தே வேலை வாய்ப்பு. எங்களது யூடியூப் வீடியோ மற்றும் வியாபாரங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் செய்வதன் மூலம் வருமானம் தரும் வியாபார வேலை வாய்ப்பு. வருமானம் ரூபாய் 18,000 முதல் 3,25,000 வரை. இது ஒரு பகுதி நேர வேலை. தகுதி: பான் கார்டு, ஆதார் கார்டு, ஸ்மார்ட் போன். ஏஜ் லிமிட்: 18 முதல் 45 வரை. மேலும் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யவும். விவாதிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்தும் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்தும் அடுத்த ஒரு சில தினங்களில் தகவல்கள் வெளியானது. கடந்த 25 தந்தி தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக ஆகஸ்ட் 1 முதல் ஆசிரியர்களுக்கு செயலின் மூலமாக எமிஸ் என்கிற செயலின் கல்வித்துறை செயலியில் தான் அவர்களுடைய வருகை பதிவேடு மேற்கொள்வதற்கு